ஓம் சாந்தி இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவபாபா கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே தன்மீது தானே இரக்கம் காட்டிக்கொள்ளுங்கள் என்று நம்முடைய சிவபாபா கூறுகின்றார் நாம் அனைவருமே இப்போது பாபா தரும் ஸ்ரீமத் படி நடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் பாபாவின் ஸ்டீமத் குழந்தைகளே நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்று நம்முடைய பாபா கூறுகின்றார் நாம் அனைவருமே இப்போது நேர்மறையான ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று பாபா கூறுகின்றார் கேள்வி யார் அதிர்ஷ்டசாலி குழந்தைகளோ அவர்களின் முக்கிய தாரணை என்னவாக இருக்கும் பதில் அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் அதிகாலையிலே எழுந்து மிகுந்த அன்போடு பாபாவை நினைவு செய்வார்கள் பாபாவோடு இனிமையிலும் இனிமையான உரையாடல் செய்வார்கள் ஒருபோதும் தன்மீதோ தன்மீதோ கூட இரக்கம் இல்லாதவர்களாக ஆக மாட்டார்கள் தன்மீது இரக்கம் கொண்டு தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள பாபாவை தினம்தோறும் நினைப்பார்கள் அவர்கள் பாஸ் வித் ஆனர் ஆவதற்கான புருஷார்த்தம் செய்து தன்னை ராஜபதவிக்கு தகுதியானவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள் ஓம் சாந்தி குழந்தைகள் பாபாவுக்கு முன்பாக அமர்ந்துள்ளனர் என்றால் அவரே தான் நம்முடைய எல்லையற்ற தந்தையாகவும் இருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நாம் அறிந்திருக்கின்றோம் நம்முடைய பாபா நமக்கு சுகம் தருவதற்காக இந்த ஞான படிப்பை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றார் அதற்காக மகிமையும் பாடப்படுகின்றது கருணை உள்ளம் கொண்டவர் நம்மை துன்பங்களிலிருந்து விடுவிப்பவர் என்று நாம் பலகாலமாக பக்தி செய்து வந்தோம் என்று மகிமைகளும் பாட செய்கின்றார்கள் பாபாவே சொல்கின்றார் வெறுமனே மகிமையின் விஷயம் மட்டுமல்ல தந்தை வெறுமனே மகிமையின் விஷயம் மட்டுமல்ல தந்தைக்கோ குழந்தைகளுக்கு வழிமுறை தர வேண்டிய கடமை இருக்கின்றது என்று நம்முடைய பாபா கூறுகின்றார் எல்லையற்ற தந்தையும் வழிமுறையை தந்து கொண்டிருக்கின்றார் உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தை நம்முடைய சிவபாபா என்றால் நிச்சயமாக அவருடைய வழிமுறையும் கூட உயர்ந்ததிலும் உயர்ந்ததாகவே இருக்குமல்லவா வழிமுறைகளை பெற்றுக்கொள்வது ஆத்மாவாடிய நம்முடைய கடமையாகும் நல்ல அல்லது கெட்ட காரியத்தை ஆத்மாதான் செய்கின்றது இந்த சமயம் உலகமோ மிகவும் மோசமாக இருக்கின்றது இராவணனின் வழிமுறைகளை இப்போது இந்த உலகம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றது குழந்தைகளாகிய நமக்கு இப்போது ஞானமே கிடைத்து கொண்டிருக்கின்றது நமக்கு கிடைப்பதோ ராமரின் வழிமுறையாகும் இராவணனின் வழிமுறையால் இரக்கமற்றவர்களாகி தலைகீழ தலைகீழான காரியங்களை செய்கின்றார்கள் பாபா நமக்கு அறிவுரைகளை தருகின்றார் நேர்மையான நல்ல காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று பாபா கூறுகின்றார் அனைத்திலும் நல்ல காரியம் தன்மீது தானே இரக்கம் காட்டிக்கொள்ள வேண்டும் நம்மை நாமே உயர்த்தி கொள்ள வேண்டும் பாலான இந்த கலியுகத்தின் காட்சிகளை கண்டு அஞ்சக்கூடாது நாம் அறிந்திருக்கின்றோம் நாம் ஆத்மா நாம் சதோ பிரதானமாக தூய்மையாக இருந்தோம் மிகவும் சுகமாக சொர்க்கத்திலே இருந்தோம் பிறகு இராவணனின் வழி கிடைத்ததால் நாம் தமோ பிரதானமாகி கீழான குணத்திற்கு வந்துவிட்டோம் இப்போது பாபா மீண்டும் வழிமுறைகளை தருகின்றார் ஒன்று பாபாவின் நினைவிலே நாம் இருக்க வேண்டும் இப்போது தன்மீது நாமே இரக்கம் காட்டிக்கொள்ள வேண்டும் இந்த வழிமுறைகளை பாபா தருகின்றார் ஆனால் பாபா கருணை காட்டுவதில்லை பாபாவோ உயர்ந்த வழிமுறைகளை நமக்கு தருகின்றார் இப்படி இப்படி இருங்கள் செய்யுங்கள் என்றுதான் நம்மீது பாபா கருணையோடு கூறுகின்றார் தன்மீது தானே இரக்கம் காட்டிக்கொள்ளுங்கள் என்று பாபா அறிவுரையும் கூறுகின்றார் தன்னை ஆத்மா என உணர்ந்து நம்முடைய பதீத பாவனர் தந்தையை நாம் நினைவு செய்ய வேண்டும் அப்போதுதான் நாம் தூய்மையாக ஆகுவோம் பாபா அறிவுரைகளை தந்து கொண்டே இருக்கின்றார் நாம் எப்படி தூய்மையாவது என்று பாபாதான் கூறுகின்றார் தூய்மையற்றவர் அதாவது தூய்மையற்றவர் தூய்மையாக்குபவர் அவர் ஸ்தீம தருகின்றார் பாபாதான் நம்மை தூய்மையாக்குபவர் அவரே வந்து நம்மை அறிவுரைகளை தந்து கொண்டிருக்கின்றார் அவருடைய வழிமுறைகளை பல் அவருடைய வழிமுறைகளைப்படி நாம் நடக்கவில்லை என்றால் தன்மீது இரக்கம் வைக்காதவர்களாக ஆகிவிடுவோம் பாபா உயர்ந்த வழியை தி தருகின்றார் குழந்தைகளே நேரத்தை வீணாக்காதீர்கள் இந்த பாடத்தை பக்காவாக ஆக்கி கொள்ளுங்கள் நாம் ஆத்மா என்று சரீர நிர்வாகத்திற்காக நாம் தொழில் வேலைகள் முதலியவற்றை செய்ய வேண்டியிருக்கின்றது பிறகு நேரம் ஒதுக்கி யுக்தியை உருவாக்குங்கள் காரியங்களை செய்து கொண்டே இருந்தாலும் ஆத்மாவின் புத்தி ஒரே ஒரு சிவபாபாவிடம் இருக்க வேண்டும் எப்படி அதாவது நாயக நாயகி காரியங்களையும் வேலைகளையும் செய்கின்றார்கள் இருவரும் ஒருவர் மற்றவரிடம் பிரியம் வைக்கின்றார்கள் இங்கே அதே போல் இல்லை நாம் பக்தி மார்க்கத்திலும் கூட நினைவு செய்கின்றார்கள் அநேகர் கேட்கின்றார்கள் எப்படி நினைவு செய்வது என்று கேட்கின்றார்கள் ஆத்மா பரமாத்மாவின் வடிவம் என்ன நினைவு செய்வதற்கு என்று கேட்கின்றார்கள் ஏனென்றால் பக்தி மார்க்கத்தில் பாடப்படுகின்றது பரமாத்மா பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று பாடப்பட்டிருக்கின்றது ஆனால் அப்படியில்லை சொல்லவும் செய்கின்றார்கள் அதாவது புருவ மத்தியில் ஆத்மா நட்சத்திரத்தை போல் உள்ளது என்று சொல்கின்றார்கள் பிறகு ஏன் சொல்கின்றார்கள் ஆத்மா என்பது என்ன என்று அர்த்தத்தை பார்க்க முடியாது அதை பார்க்க முடியாது அதுவோ அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பொருள் ஆகும் ஆத்மாவை அறிந்து உணர்ந்து கொள்ளப்படுகின்றது பரமாத்மாவையும் அறிந்து உணர்ந்து கொள்ளப்பட வேண்டும் அது மிகவும் சூட்சமமான பொருளாகும் மின்மினி பூச்சுவைப் போல் விடவும் மிகவும் நுட்பமான பொருள் ஆத்மா இந்த சரீரத்திலிருந்து எப்படி வெளியேறி விடுகிறது என்பது யாருக்குமே தெரிவதில்லை உயிர் இந்த உடலை விட்டு பிரியும்போது யாருமே பார்க்க முடிவதில்லை ஆத்மா உள்ளது என சாட்சாத்காரமாகின்றது ஆத்மாவின் காட்சி கிடைத்தது என்றால் என்ன அதுவோ நட்சத்திரம் போல் சூட்சமமானது தன்னை ஆத்மா என உணர்ந்து ஒரே ஒரு சிவபாபாவை பரமாத்மா என்று நாம் நினைவு செய்ய வேண்டும் எப்படி ஆத்மாவோ அதே போல்தான் பரமாத்மாவும் கூட அவரும் ஆத்மாவாகத்தான் இருக்கின்றார் ஆனால் நம் அனைவருக்கும் பரமாத்மாவாக இருக்கின்றார் அவரே சுப்ரீம் சோல் மிகவும் மேன்மையான ஆத்மா ஆவார் என சொல்லப்படுகின்றது அவர் பிறப்பு இறப்பில் வருவதில்லை ஆத்மா சுப்ரீம் என சொல்லப்படுவது பிறப்பு இறப்பு இல்லாமல் இருப்பதால்தான் மற்றபடி முக்தி தாமத்திற்கோ அனைவரும் தூய்மையாகித்தான் நாம் செல்ல முடியும் இதிலும் ஹீரோ ஹீரோயின் பார்ட் நம்பர் வார் வாரியாக உள்ளது சிலர் மிகவும் நம்பர் ஒன்னாக பாஸ் ஆகின்றார்கள் சிலர் வரிசை கிரமமாக இதில் பாஸ் ஆகின்றார்கள் ஆத்மாக்கள் வரிசை கிரமமாகவோ உள்ளார்கள் இல்லையா நாடகத்திலும் சிலர் அதிக சம்பளம் வாங்குபவராகவும் சிலர் குறைவாக வாங்குபவராகவும் உள்ளார்கள் லட்சுமி நாராயணரின் ஆத்மாவை மனித ஆத்மாவுக்குள் மிக மேலானதாக சொல்வார்கள் தூய்மையாகவோ அனைவருமே ஆக வேண்டும் பிறகும் கூட நம்பர் வார்ட் பாட்டு உள்ளது சிலர் மகாராஜா சிலர் வேலைக்காரர்கள் சிலர் பிரஜைகள் இப்படி நாம் நடிகர்களாக நடித்து கொண்டிருக்கின்றோம் இந்த தேவதைகள் அனைவருமே நம்பர் வாரியாக உள்ளார்கள் என்று நல்ல நல்ல புருஷார்த்தம் செய்வார்களானால் உயர்ந்த ஆத்மாவாக ஆவார்கள் பிறகு அவர்கள் சொர்க்கத்திலே உயர்ந்த பதவியையும் பெறுவார்கள் நமக்கு நினைவு வந்துவிட்டது நாம் எண்பத்தி நான்கு பிறவிகளை எப்படி எடுத்தோம் என்று இப்போது பாபாவிடம் நாம் செல்ல வேண்டும் குழந்தைகளாகிய நமக்கு இப்போது குசியும் மகிழ்ச்சியும் உள்ளது என்றால் நஷாவும் உள்ளது அனைவரும் சொல்கின்றார்கள் நான் இந்த நரனிலிருந்து நாராயணனாக உலகத்தின் எஜமானராக ஆவேன் என்று அப்படியானால் அத்தகைய புருஷார்த்தம் நாம் அப்படி உயர்ந்த வழியை நாம் கடைபிடிக்க வேண்டும் புருஷார்த்தத்தின் அனுசாரம் நம்பர்வார் பதவியை பெறுகின்றார்கள் அனைவருக்கும் நம்பர்வார் பார்த்து கிடைத்துள்ளது இந்த டிராமா ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ளது இப்போது பாபா நமக்கு உயர்ந்த வழிமுறைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஏதாவது ஒரு வழிமுறைப்படி பாபாவை நினைவு செய்வோம் என்றால் நம்முடைய அனைத்து பாவங்களும் விநாசமாகும் அப்போது நாம் தமோ பிரதான இந்த தீய குணத்திலிருந்து சதோ பிரதானமான தூய்மையான குணமாகிவிடுவோம் பாவங்களின் சுமையோ தலைமீது நிறைய இப்போது இருக்கின்றது அவற்றை எப்படியாவது இங்கேயே போக்கிவிட வேண்டும் அதற்கு நாம் ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் அப்போதுதான் ஆத்மா தூய்மையாகும் நாம் தமோ பிரதானமாகவும் ஆத்மாவாகிய நாம் ஆகியிருக்கின்றோமென்றால் மீண்டும் நாம் சதோ பிரதானமாகவும் ஆக வேண்டும் ஆத்மாதான் தூய்மையாக வேண்டும் இந்த சமயம் இந்த உலகத்தில் அனைவருமே ஏழ்மை நிலையில் இந்த பாரதம் மிகவும் ஏழ்மையாக உள்ளது இந்த விளையாட்டோ பாரதத்தில்தான் உள்ளது மற்றபடி அவர்களோ ஸ்தாபனை செய்வதற்காக அனைத்து மதத்தினரும் வருகின்றார்கள் புனர்ஜென்மம் எடுத்து எடுத்து கடைசியில் அனைவருமே தூய்மையற்று தமோ பிரதானமாக ஆகிவிடுகின்றார்கள் சொர்க்கத்தின் எஜமானர்களாக நாம் ஆகப் போகின்றோம் நாம் அறிந்திருக்கின்றோம் இந்த பாரதம்தான் மிகவும் உயர்ந்த தேசமாக இருந்தது இப்போது எவ்வளவு ஏழையாகவும் உள்ளது ஏழைக்குத்தான் அனைவரும் உதவி செய்கின்றார்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் பிச்சை எடுத்துக்கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் முன்போ அதிக தானியங்கள் இங்கிருந்து சென்றன இப்போது ஏழையாகிவிட்டதால் பிறகு வாங்கியதை திருப்பிக் கொடுக்கும் சேவை நடைபெற்று கொண்டிருக்கின்றது எதை எடுத்து சென்றனரோ அது கடனாக கிடைத்து கொண்டிருக்கிறது இந்திய நாட்டிற்கு கிருஷ்ணர் மற்றும் கிறிஸ்துவருக்கு ராசி ஒன்றுதான் கிறிஸ்துவர்கள்தான் பாரதத்தை விழுங்கியிருந்தார்கள் இப்போது மீண்டும் டிராமாவின் அனுசாரம் அவர்கள் தங்களுக்குள் அடித்து கொள்கின்றார்கள் வெண்ணெய் குழந்தைகளாகிய நமக்கு இப்போது கிடைக்கின்றது கிருஷ்ணரின் வாயில் வெண்ணெய் இருந்தது என்பதெல்லாம் கிடையாது இது ஓ சாஸ்திரங்களில் எழுதப்பட்டுள்ளது முழு உலகமும் கிருஷ்ணரின் கையில் வருகின்றது முழு உலகத்திற்கும் நாம் இப்போது மாலிக் ஆகி கொண்டிருக்கின்றோம் என்றால் நம்முடையது எவ்வளவு குசியிருக்க வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் ஒரு லட்சுமி நாராயணனின் ராஜ்ஜியம் மட்டும் இல்லை ராஜகுலமே இருந்ததில்லையா ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜைகளும் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள் அனைவரின் காலடியிலும் பல மடங்கு வருமானம் இருந்தது அங்கோ அளவற்ற செல்வம் சொர்க்கத்திலே இருக்கும் பணத்திற்காக எந்த ஒரு பாவமும் சொர்க்கத்தில் செய்ய மாட்டார்கள் அளவற்ற செல்வம் சொர்க்கத்திலே இருக்கும் அலாவுதீனின் அற்புத விளக்கு விளையாட்டை கூட காற்றுகின்றார்கள் இல்லையா அல்லாஹ் அலாவுதீன் என்றால் அவர் தேவதேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார் ஒரே வினாடியில் ஜீவன் முக்தி தருகின்றார் ஒரு வினாடியில் சாட்சாத்காரமாகி விடுகின்றது அளவற்ற கஜானாவை காட்டுகின்றார்கள் மீரா சாட்சாத்காரத்தில் கிருஷ்ணரோடு நடனமாடினார் என்று காட்டப்பட்டிருக்கின்றது அது பக்தி மார்க்கமாகும் ஆனால் இங்கோ பக்தி மார்க்கத்தின் விஷயம் எதுவுமே கிடையாது நாம் சொர்க்கத்தில் போய் நடைமுறையில் ராஜ்ய பாக்கியத்தை அடையப் போகின்றோம் பக்தி மார்க்கத்தில் வெறுமனே சாட்சாத்காரம் மட்டும்தான் கிடைக்கின்றது இந்த சமயம் குழந்தைகளாகிய நாம் மிகவும் உயர்ந்த குறிக்கோளை நாம் பின்பற்றி சாட்சா்காரம் கிடைத்து இதேபோல் லட்சுமி நாராயணர் போல் ஆகப்போகிறோம் என்பதை நாம் அறியப் போகின்றோம் குழந்தைகள் இப்போது மறந்திருக்கின்றோம் அதனால் இந்த பேஜ் தரப்படுகின்றது இப்போது நாம் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாக ஆகியிருக்கின்றோம் எவ்வளவு குசி நமக்கு இருக்க வேண்டும் இதை நாம் அடிக்கடி உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஆனாலும் இந்த கலியுகத்தில் மாயா எதிர்தரப்பில் நம்மை எதிர்த்து கொண்டிருக்கின்றது அதனால் குசியும் நமக்கு விடுபட்டு விடுகின்றது பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்போம் என்றால் நமக்கு உயர்ந்த நஷா இருக்கும் பாபா நம்மை உலகத்தின் மாளிக்காக ஆக்குகின்றார் பிறகு மாயா நம்மை மறக்கடித்து விடுகின்றது என்றால் பிறகு ஏதாவது விகர்மங்கள் ஆகிவிடுகின்றன குழந்தைகளாகிய நமக்கு தந்தையின் நினைவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுத்திருக்கின்றோம் வேறு யாருமே எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுப்பதில்லை இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு நாம் தந்தையை நினைவு செய்கின்றோமோ அந்த அளவிற்கு நமக்கு உயர்ந்த பதவியையும் பெறுகின்றோம் பிறகு நம்மை போலவும் மற்றவர்களை நாம் ஆக்க வேண்டும் பிரஜைகளை உருவாக்க வேண்டும் தர்ம காரியம் வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும் தீர்த்த ஸ்தலங்களுக்கு முதலில் நாம் தாங்கள் செல்கின்றோம் பிறகு உற்றார் உறவினர்கள் முதலானவரையும் ஒன்றாக அழைத்துச் செல்கின்றார்கள் ஆக நாமும் கூட அனைவருக்கும் அன்போடு புரிய வைக்க வேண்டும் அனைவருமே புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஒரே வீட்டில் தந்தை புரிந்து கொள்வார்கள் ஆனால் பிள்ளைகள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் தாய் தந்தையர் எவ்வளவுதான் குழந்தைகளுக்கு பழைய உலகத்தின் மீது மனதை ஈடுபடுத்த வேண்டாம் என சொன்னாலும் பிறகும் கேட்க மாட்டார்கள் கஷ்டப்படுத்தி விடுகின்றனர் யார் இங்குள்ள நாற்றாக அதாவது முளைவிடும் செடியாக உள்ளனரோ அவர்கள்தான் பிறகு வந்து புரிந்து கொள்வார்கள் இந்த தர்மத்தின் ஸ்தாபனை இப்போது பாருங்கள் எப்படி நடைபெறுகிறது என்று மற்ற தர்மங்களின் நாற்று நடப்படுவதில்லை அவர்களோ மேலே இருந்து வருகின்றார்கள் அவர்களை பின்பற்றுவோரும் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் இவரோ ஸ்தாபனையும் செய்கின்றார் பிறகு அனைவரையும் பாவனமாக்கி நம்மையெல்லாம் தூய்மையாக்கி நம்முடைய தந்தை அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கின்றார் அதனால் சத்குரு லிபரேட்டர் என்றும் சொல்லப்படுகிறார் உண்மையான குரு ஒரே ஒரு இறைவன் இறைவனாவார் அவர்தான் மனி அவர்தான் உயர்ந்த குருவாக நமக்கு இருக்கின்றார் ஒருபோ மனிதர்கள் ஒருபோதும் யாருக்கும் சத்கதி அளிக்க முடியாது சத்கதி அளிக்கக்கூடியவர் ஒரே ஒரு இறைவன்தான் அவர்தான் உயர்ந்த சத்குரு என சொல்லப்படுகின்றார் பாரதத்தை உண்மையான கண்டமாகவும் அவர்தான் மாற்றுகின்றார் இராவணன்தான் பொய்யான கண்டமாக மாற்றி விடுகின்றான் பாபாவை பற்றியும் பொ அதாவது பொய் தேவதைகளை பற்றியும் பொய் சொல்லிவிட்டார்கள் அதனால் பாபா கூறுகின்றார் தீயதை கேட்காதீர்கள் இது விசம் நிறைந்த உலகம் என சொல்லப்படுகின்றது மனிதர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை அவர்களோ தங்களின் வழிமுறைப்படியே நடக்கின்றார்கள் எவ்வளவு சண்டை சச்சரவுகள் இப்போது இந்த உலகத்தில் நடைபெற்று கொண்டே உள்ளன குழந்தைகள் தாயையும் கணவன் மனைவியையும் கொள்வதற்காக இப்போது தயங்குவதே இல்லை அப்படி ஒரு போராத காலம் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒருவர் மற்றவரை வெட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள் பிள்ளை பார்க்கிறான் தந்தையிடம் அதிகம் பணமுள்ளது கொடுப்பதில்லை என்றால் அவரையும் கொள்வதற்காக தாமதிப்பதில்லை எவ்வளவு மோசமான கொடுமையான உலகம் இப்போது நாம் என்னவாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் இந்த நம்முடைய நோக்கம் குறிக்கோள் லட்சுமி நாராயணராக ஆக வேண்டும் என்பதே நம்முடைய குறிக்கோளாகும் நாம் இப்போது பதீத பாவனரே வந்து நம்மை தூய்மைப்படுத்துகின்றார் என்னும்போது நாம் உலகத்தின் மாளிகாக ஆக வேண்டும் இறைவனாகிய தந்தையோ சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார் என்றால் நாம் ஏன் சொர்க்கத்தில் இல்லை பிறகு ராவணன் நம்மை நரகவாசியாக்கிவிட்டான் கல்பத்தின் ஆயுளை இலட்சக்கணக்கான வருடங்கள் என சொல்லிவிட்டதால் அனைவரும் மறந்துவிட்டார்கள் பாபாவே வந்து கூறுகின்றார் நாம் சொர்க்கத்தின் மாளிக்காக இருந்தோம் இப்போது மீண்டும் சக்கரத்தை சுற்றி வந்து நரகத்தின் மாலிக்காகி இருக்கின்றோம் இப்போது மீண்டும் பாபா நம்மை சொர்க்கத்தின் மாளிக்காக ஆக்குகின்றார் பாபாவே சொல்கின்றார் இனிமையான ஆத்மாக்களே இனிமையான குழந்தைகளே தந்தையை நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய தமோ பிரதான குணத்திலிருந்து நீங்கள் தூய்மையான சதோ பிரதானமா குணமாக ஆகிவிடுவீர்கள் என்று பாபா நம்மை தூய்மைப்படுத்துகின்றார் தமோ பிரதானமாக ஆவதற்கு அரை கல்பம் ஆனால் முழு கல்பம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் கலைகளோ குறைந்து கொண்டே போகின்றன இந்த சமயம் எந்த ஒரு கலையும் நம்மிடம் கிடையாது பதினாறு கலைகளையும் இறந்துவிட்டோம் குணமற்ற என்னிடம் எந்த ஒரு நற்குணமும் இப்போது இல்லை என்று இதனுடைய பொருள் எவ்வளவு தெளிவாக உள்ளது இங்கே பிறகு நிர்குண பாலகர்களின் குழு உள்ளது பாலகர்களிடம் எந்த ஒரு குணமும் கிடையாது இல்லை என்றால் பாலகனை மகாத்மாவை விடவும் உயர்ந்தாக சொல்லப்படுகின்றது அவர்களுக்கு குழந்தைகளுக்கு விகாரங்களைப் பற்றியும் தெரியாது மகாத்மாக்களுக்கோ விகாரங்களைப் பற்றி தெரியும் அதனால் வார்த்தையும் கூட எவ்வளவு தவறாக பேசுகின்றார்கள் மாயா முற்றிலும் நேர்மையற்றவர்களாக ஆக்கிவிட்டது கீதையை அனைவரும் படிக்கின்றார்கள் சொல்லவும் செய்கின்றார்கள் பகவான் வாக்கு என்றும் சொல்கின்றார்கள் கீதையில் காம சத்ரு என்று இருக்கின்றது இது முதலிலிருந்து கடைசி வரை துக்கம் தருவதாக இருக்கின்றது பிறக்கும் பவித்திரமாவதில் விக்னங்களை ஏற்படுத்துகின்றார்கள் பிள்ளைகள் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் எவ்வளவு சண்டையிடுகின்றார்கள் பாபா சொல்கின்றார் குழந்தைகளாகிய நீங்கள் படி நடக்க வேண்டும் யாரெல்லாம் பூவாக மாறுவதற்கில்லையோ அவர்களுக்கு எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எங்காவது குழந்தைகள் நாங்கள் திருமணம் திருமணம் செய்து கொள்ள மாட்டோம் என சொல்லிவிட்டால் தாய் தந்தையர் எவ்வளவு கொடுமைப்படுத்துகின்றார்கள் பாவம் சொல்கின்றார்கள் பாவம் செய்கின்றார்கள் ஆனால் நம்முடைய பாபாவே வந்து அனைத்து உண்மைகளையும் சொல்கின்றார் நான் நான் ஞான யக்கியத்தை படிக்கிறேன் அநேக விதவிதமான விக்னங்கள் ஏற்படுகின்றன மூன்றடி நிலம் கூட தருவதில்லை என்றால் நீங்கள் பாபாவின் வழிப்படி மட்டும் நினைவு செய்து பவித்திரமாகிருக்கின்றீர்கள் வேறு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது தன்னை ஆத்மா என்று மட்டும் உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்கள் எப்படி ஆத்மாக்கள் நீங்கள் இந்த சரீரத்தில் அவதரித்திருக்கின்றீர்களோ அதேபோல பாபாவும் இந்த உடலிலே பிரவேசமாயிருக்கின்றார் பிறகு கச்ச அவதாரம் மச்ச அவதாரம் என்று எப்படி இருக்க முடியும் எவ்வளவு நிந்தனை செய்கின்றார்கள் ஒவ்வொரு கல்லிலும் கூட பகவான் இருக்கிறார் என சொல்லிவிட்டார்கள் பாபா வந்து சொல்கின்றார் எனக்கும் தேவதைகளுக்கும் நிந்தனை செய்துவிட்டார்கள் நான் வரவேண்டி இருக்கின்றது வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு மீண்டும் ஆஸ்தியை தருகிறேன் என்று பாபாவே கூறுகின்றார் பாபா தான் நமக்கு அனைத்து ஆஸ்திகளையும் தருகின்றார் இராவணன் நமக்கு சாபத்தை தான் தந்திருக்கின்றான் இது ஒரு விளையாட்டாகும் யார் உயர்ந்த வழிப்படி ஸ்ரீமத் படி நடப்பதில்லையோ அவர்களுடைய அதிர்ஷ்டம் அவ்வளவு உயர்ந்ததல்ல என்று புரிந்து கொள்ளப்படுகின்றது அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் அதிகாலையிலே எழுந்து பாபாவை நினைவு செய்வார்கள் பாபாவோடு ஆன்மீக உரையாடல்களும் செய்வார்கள் பாபாவை தினந்தோறும் நினைப்பார்கள் ஆத்மா தன்னை ஆத்மா என உணர்ந்து ஒரே ஒரு பாபாவை நினைவு செய்வோம் என்றால் நம்முடைய பல பிறவிகளின் பாவங்கள் வினாசமாகும் நமக்கு குசியின் அளவும் அதிகரித்து கொண்டே இருக்கும் யாரெல்லாம் பாஷ்வித் ஆனர் ஆகின்றார்களோ அவர்கள்தான் ராஜ்யத்திற்கும் தகுதி உள்ளவர்களாக ஆக முடியும் ஒரே ஒரு லட்சுமி நாராயணர் மட்டுமே ராஜ்யம் செய்வதில்லை ராஜ பரம்பரையே அங்கு இருக்கின்றது இப்போது பாபாவே கூறுகின்றார் நாம் எவ்வளவு தூய்மையான புத்தி உல புத்தி உள்ளவர்களாக ஆகின்றோம் இது சத்சங்கம் என சொல்லப்படுகின்றது சத்சங்கம் ஒன்றுதான் உள்ளது அந்த தந்தை உண்மையிலும் உண்மையான ஞானத்தை கொடுத்து உண்மையான கண்டத்தின் அதிபதிகளாக நம்மை ஆக்குகின்றார் சத்தியத்தின் சங்கம் இப்போது கிடைக்கின்றது சொர்க்கத்தில் எந்த விதமான சற்சங்கமும் அங்கே இருக்காது ஒரே தூய்மையான வழியை அனைவரும் பின்பற்றுவோம் இப்போது நாம் ஆன்மீக சேல்வேஷன் ஆர்மி அதாவது நாம் உலகத்தினரின் துன்பத்தை போக்க நாம் வந்திருக்கின்றோம் நம்மை தூய்மையாக்குபவர் ஒரே ஒரு தந்தையாவார் இந்த துன்ப உலகத்திலிருந்து மீட்டெடுப்பவர் நம்முடைய தந்தையாவார் ஸ்ரீமத் தருபவர் நம்முடைய உயர்ந்த தந்தையாவார் நம்மை மகிமை மிகவும் பெரியது தந்தையின் மகிமை பாரதத்தின் மகிமை அளவற்றதாகும் குழந்தைகளாகிய நாம் இப்போது மகிமையின் அளவற்றது நாம் பிரம்மாண்டத்தின் மாளிக்காகவும் உலகத்தின் மாளிக்காகவும் ஆகப்போகின்றோம் பிரம்மாண்டத்தின் மாளிக்காக மட்டுமே இருக்கிறேன் பூஜையும் உங்களுக்கு இரட்டை பூஜை நடைபெறுகிறது டபுள் பூஜை செய்வதற்கு நான் ஒன்றும் தேவதையாவதில்லை உங்களிலும் கூட நம்பர் வார் புரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் பதவியை அடைகின்றீர்கள் குசியில் வந்து புருஷார்த்தம் செய்கிறார்கள் படிப்பில் வேறுபாடு எவ்வளவு உள்ளது சக்தியுகத்தில் லட்சுமி நாராயணனின் ஆட்சி நடைபெறுகின்றது அங்கே மந்திரிகள் யாருமே இருப்பதில்லை லட்சுமி நாராயணர் பகவான் பகவதி என சொல்லப்படுபவர்கள் பிறகு மந்திரியின் அறிவுரை பெற்றுக் என்ன அனைத்தையும் அறிந்தவர்கள்தான் லட்சுமி நாராயணராக ஆக முடியும் தூய்மையான ராஜாக்களாக ஆகிறார்களோ அப்போது மந்திரி முதலானவர்களை இப்போதுதான் வைத்துக் கொள்கின்றார்கள் இப்போது பிரஜைகள் மீது பிரஜைகளின் ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கின்றது குழந்தைகளாகிய நமக்கு இந்த பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் வர வேண்டும் ஞானத்தை ஆன்மீக தந்தை ஒருவர் மட்டுமே நமக்கு கற்பிக்கின்றார் வேறு யாருமே இந்த ஞானத்தை நமக்கு கற்பிக்க முடியாது தந்தை மட்டுமே பதீத பாவனர் அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் ஒரே ஒரு இறைவனாவார் இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள் தாரணைகளைப் பற்றி பார்ப்போம் நாமும் நம்முடைய இறை தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் தாரணையில் முதலாவதாக பாபாவின் நினைவோடு கூடவே தன்னை போல் மற்றவர்களை உருவாக்குகிற சேவையை நாம் செய்ய வேண்டும் தர்மம் நம்முடைய வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும் நம்முடைய வீட்டில் உள்ளவருக்கும் இந்த ஞானத்தை நாம் சொல்ல வேண்டும் அனைவருக்கும் அன்போடு புரிய வைக்க வேண்டும் இரண்டாவது இந்த பழைய உலகத்திலிருந்து எல்லையற்ற வைராக்கியம் உள்ளவராக நாம் ஆக வேண்டும் தீயதை கேட்கக்கூடாது தீயதை பார்க்கக்கூடாது அந்த எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாக நாம் அவர் நமக்கு அளவற்ற கஜானாவை போது தந்து கொண்டிருக்கின்றார் இதே குசியிலே நாம் இருக்க வேண்டும் வரதானம் ஒரே வினாடியின் பந்தயத்தின் மூலம் முழு கல்பத்தின் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய சிறந்த பாக்கியசாலி ஆக வேண்டும் இந்த சங்கம யுகத்திலே என்ன வேண்டுமோ எப்படி வேண்டுமோ எவ்வளவு வேண்டுமோ அந்த அளவிற்கு பாக்கியத்தை நாம் உருவாக்க முடியும் என்ற வரதானம் இப்போது கிடைத்திருக்கின்றது பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய பாபா அதிர்ஷ்டத்தை உருவாக்க சாவியை குழந்தைகளாகிய நம் கைகளிலே கொடுத்திருக்கின்றார் நாம் இப்போது கடைசியில் வந்தவர்கள் கூட வேகமாக சென்று முதலிலே பரிசை பெற முடியும் சேவைகளின் விஸ்தாரத்தில் தனது மனநிலையை நொடியில் சரா ரூபத்தில் கொண்டு வருவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும் அவ்வப்போது கிடைக்கும் கட்டளையில் ஒரு நொடியில் மாஸ்டர் விதை ஆகிவிடுவதால் நேரம் எடுத்து இந்த ஒரு நொடியின் போட்டியில் முழு கல்பத்தின் அதிர்ஷ்டத்தை நாம் உருவாக்க முடியும் ஸ்லோகன் டபுள் சேவையின் மூலம் சக்திசாலியான வாயுமண்டலத்தை உருவாக்கிவிட்டால் இயற்கையே நமக்கு வேலைக்காரனாகிவிடும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி